வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜி கே ரத்னா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியாவில் உள்ள 28 மாநிலங்களின் தலைநகரங்கள் மற்றும் முதலமைச்சர்கள் இவர்களை பற்றி பார்ப்போம். அதற்கு நம்ம ஃபஸ்ட்டு 28 மாநிலங்களை, இந்தியாவில் உள்ள 28 மாநிலங்களை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். அதற்கு நீங்கள் இந்திய மேப்பை உங்கள் கண்ணு முன்னாடி காட்சிப்படுத்துங்க. அதில் தமிழ்நாட்டிலிருந்து லெஃப்ட் சைடு ஒரு 10 மாநிலங்கள், ரைட் சைடு ஒரு 10 மாநிலங்கள், அதுக்கடுத்து வடகிழக்கில் ஒரு 8 மாநிலங்கள். 10 + 10 + 8 28 மாநிலங்கள் கவர் ஆகிரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அதை பார்ப்போம். இப்போ லெஃப்ட் சைடு தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா, குஜராத்து, ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, இமாச்சல பிரதேசம், இது ஒரு 10 மாநிலங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து ரைட் சைடில் பார்ப்போம், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, ஒடிசா, சட்டீஸ்கர், மேற்கு வங்காளம், ஜார்க்கண்ட், பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், உத்தரகாண்ட், இது ஒரு 10 மாநிலங்கள். அதுக்கடுத்து வடகிழக்கில் ஒரு 8 மாநிலங்களை பார்ப்போம். வடகிழக்கில் 7 சகோதரி மாநிலங்கள் சொல்லுவாங்க, ப்ளஸ் சிக்கிமை சேர்த்த 8 மாநிலங்கள். இப்போ அதை நம்ம எப்படி ஆவிக்கணும் பார்ப்போம். ஆவரிசையில் ஆரம்பிக்கிற 2 மாநிலங்கள் இருக்குது, அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், இந்த 2 முடிஞ்சு மீதியுள்ள 6 மாநிலங்களுக்கு ஒரு கோடு வேர்டு இருக்குது, மச்சி, மிதி, நாமே. இதில் மச்சிங்கிறது என்னென்னா, மாங்கிறது மணிப்பூர், சிங்கிறது சிக்கிம், மிதியில் மீங்கிறது மிசோரம், தீங்கிறது திரிபுரா, நாமே அதில் நாங்கிறது வந்து நாகாலாந்து, மேங்கிறது மேகாலயா. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வடகிழக்கில் 8 மாநிலங்கள் முடிஞ்சு, லெஃப்ட் சைடில் 10 மாநிலங்கள், ரைட் சைடில் 10 மாநிலங்கள், மொத்தம் 28 மாநிலங்களை இப்போ பார்த்துட்டோம். இப்போ ஒவ்வொரு மாநிலங்களோட தலைநகரம் ப்ளஸ் முதலமைச்சர் அவங்கள பார்ப்போம். ஃபஸ்ட்டு தமிழ்நாடு, தலைநகரம் சென்னை, முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். கேரளா, தலைநகரம் திருவனந்தபுரம், முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் அவர்கள். கர்நாடகா, தலைநகரம் பெங்களூரு, முதலமைச்சர் திரு பசவராஜ் பொம்மை அவர்கள். கோவா, தலைநகரம் பனாஜி, முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் அவர்கள். மகாராஷ்டிரா, தலைநகரம் மும்பை, முதலமைச்சர் திரு ஏக்நாத் சிண்டே அவர்கள். குஜராத், தலைநகரம் காந்திநகர், முதலமைச்சர் திரு பூபேந்திர பாய் படேல் அவர்கள். ராஜஸ்தான், தலைநகரம் ஜெய்ப்பூர், முதலமைச்சர் திரு அசோக் கெல்லட் அவர்கள். பஞ்சாப், தலைநகரம் சண்டிகர், முதலமைச்சர் திரு பகவந்த் மான் அவர்கள். ஹரியானா, தலைநகரம் சண்டிகர், முதலமைச்சர் திரு மனோகர்லால் கட்டார் அவர்கள். இதில் பஞ்சாப், ஹரியானா 2 மாநிலங்களுக்கும் பொதுவான தலைநகரம் சண்டிகர். இந்த சண்டிகருங்கிறது வந்து யூனியன் பிரதேசம், யா வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு இமாச்சல பிரதேசம், தலைநகரம் சிம்லா, முதலமைச்சர் திரு சுபீந்தர் சிங் சுக்கு, இவர் வந்து தற்பொழுது தான் முதலமைச்சராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் உள்ள 10 மாநிலங்களை பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரைட் சைடில் உள்ள 10 மாநிலங்களை பார்ப்போம். அது என்னென்னா, ஃபஸ்ட்டு ஆந்திர பிரதேசம், தலைநகரம் அமராவதி, முதலமைச்சர் திரு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள். ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் ஆந்திர பிரதேசத்தின் தலைநகராக விசாகப்பட்டினத்தை சமீபத்தில் வந்து அறிவித்து அதற்கான வேலைப்பாடுகளை வந்து அந்த தலைநகரமாக விசாகப்பட்டினத்தை மாற்றுறதுக்கான வேலைப்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் தற்போதைய தலைநகரம் அமராவதி தான், அவ்வளோதான், இதை மட்டும் யோசிச்சுக்கோங்க. தெலுங்கானா, தலைநகரம் ஹைதராபாத், முதலமைச்சர் திரு சந்திரசேகர ராவ் அவர்கள். ஒடிசா, தலைநகரம் புவனேஸ்வர், முதலமைச்சர் திரு நவீன் பட்நாயக் அவர்கள். சட்டீஸ்கர், தலைநகரம் ராய்ப்பூர், முதலமைச்சர் திரு பூபேஷ் பாகல் அவர்கள். மேற்கு வங்காளம், தலைநகரம் கொல்கத்தா, முதலமைச்சர் திரு மம்தா பானர்ஜி அவர்கள். இந்தியாவில் உள்ள முதலமைச்சர்களில் ஒரே பெண் முதலமைச்சர் வந்து திரு மம்தா பானர்ஜி அவர்கள் மட்டும்தான். ஜார்க்கண்ட், முதலமைச்சர் திரு கேமந்த் சோரன் அவர்கள், தலைநகரம் ராஞ்சி. பீகார், தலைநகரம் பாட்னா, முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் அவர்கள். உத்தரப்பிரதேசம், தலைநகரம் லக்னோ, முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் அவர்கள். மத்திய பிரதேசம், தலைநகரம் போபால், முதலமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் அவர்கள். உத்தரகாண்ட், தலைநகரம் டேராடூன், முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி அவர்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரைட் சைடில் 10 மாநிலங்கள் பார்த்தாச்சு. அடுத்து வடகிழக்கில் உள்ள 8 மாநிலங்களை இப்போ பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு வந்து அருணாச்சல பிரதேசம், தலைநகரம் இடா நகர், முதலமைச்சர் திரு பெமா காண்ட் அவர்கள். அஸ்ஸாம், தலைநகரம் திஸ்பூர், முதலமைச்சர் திரு கிமாந்தா பிஸ்வா சர்மா அவர்கள். மணிப்பூர், தலைநகரம் இம்பால், முதலமைச்சர் திரு என் பிரேன் சிங் அவர்கள்.
சிக்கிம் தலைநகரம் ஹேங்டாக் முதலமைச்சர் திரு பிரேம் சிங் தமாங் அவர்கள் மிசோரம் தலைநகரம் ஐஸ்வால் முதலமைச்சர் திரு ஜொரம் தங்கா அவர்கள் இந்த மிசோராமுக்கு வந்து நம்ம ஈஸியாக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஐஸ்லே வால் கட்டியிருக்காங்க எனக்கு ஜுரம் தாங்க முடியல அதாவது காய்ச்சல் வந்துருச்சு ஜுரம் தாங்க முடியல அப்படின்னு வச்சுக்கோங்க ஐஸ்வால் ஜுரம் தங்கா ஈஸியமான படம் ஆயிரும் நெக்ஸ்ட்டு திரிபுரா தலைநகரம் அகர்த்தாலா முதலமைச்சர் திரு மாணிக் சாஹா அவர்கள் மாணிக் சாஹா அவர்கள் தற்போது தான் முதலமைச்சராக தெரிவு செய்யப்பட்டாங்க நாகாலாந்து தலைநகரம் கொஹிமா முதலமைச்சர் திரு நெய்பியு ரியோ அவர்கள் மேகாலயா தலைநகரம் சில்லாங் முதலமைச்சர் திரு கான்ராட் கொங்கல் சங்மா அவர்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 28 மாநிலங்களோட முதலமைச்சர் பிளஸ் தலைநகரம் பார்த்தாச்சு இந்த தகவல்கள் எல்லாமே 2023 மார்ச் 10 தேதிக்குட்பட்டது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனியன் பிரதேசங்களோட தலைநகரங்கள் அதாவது இந்தியாவில் உள்ள 8 யூனியன் பிரதேசங்களோட தலைநகரங்கள் அங்கு ஆட்சி செய்கின்ற துணைநிலை ஆளுநர்கள் நிர்வாகிகள் சட்டமன்றம் உள்ள 2 யூனியன் பிரதேசங்களோட முதலமைச்சர்கள் இவர்களை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்